தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம். நீங்க பாத்துருக்கிறது நம்ம ஈரோடு எம்பர் சேனல். நான் உங்க யுவராஜ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த ரீசெண்டா பாத்தீங்கன்னா வந்து யூடியூப் பாத்துட்டு இருக்கும்போது ஸ்பார்க் வாய்ஸ் அப்படின்னு வந்து பிரபலமா இருந்துச்சு. என்னடா ஸ்பார்க் வாய்ஸ், அதை பத்தி நிறைய பேர் எங்கிட்ட கமெண்ட் கேட்டிருந்தீங்க. இதை பத்தி சொல்லுங்க ப்ரோ, இது என்ன எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. அந்த ஸ்பார்க் வாய்ஸ் பத்தி தான் சொல்ல போறேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்பார்க் வாய்ஸ், இந்த ஸ்பார்க் வாய்ஸ்னால நம்ம ஃபோனுக்கு எதாவது நன்மை இருக்கா தீமை இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் ரெண்டுமே இருக்குது. இதில் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் 100% நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது தேர்ட் பார்ட்டி ஒரு டெவலப்பராக டெவலப் பண்ணப்பட்டது. இந்த ஸ்பார்க் வாய்ஸ் மாதிரி நிறைய வாய்ஸ் இந்த மார்க்கெட்டில் இருக்குது. நீங்கள் ஆண்ட்ராய்டு இப்போ பார்த்தீங்கன்னா, கூகுள் கம்பெனி ஆண்ட்ராய்டு வந்து ஓப்பன் சோர்ஸ் தான் தந்திருக்காங்க. அதே மாதிரி தான் இதுவும் ஓப்பன் சோர்ஸாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஓப்பன் சோர்ஸில் நீங்கள் குரோமில் போய் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆண்ட்ராய்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு வச்சு நீங்கள் உங்களுக்காக வந்து உங்கள் ஃபோன் கம்பெனிஸ் வந்து ஒரு ஓஎஸை க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ ரெட்மி பொறுத்த வரைக்கும் எம்ஐயூஐ, இப்போ ஓப்போவுக்கு ஃபன் டச், அந்த மாதிரி வந்து ஆண்ட்ராய்டு பேஸ் பண்ணி ஒரு ஓஎஸை க்ரியேட் பண்ணி தந்துட்டுருக்காங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டியாக தராங்க. இப்போ நீங்களாம் வந்து இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா இன்பில்டாக உங்களுக்காகவே தந்திருப்பாங்க. நீங்கள் அந்த ஓஎஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, மேல்மட்டமாக யூஸ் பண்ணிகிட்ருப்போம். உள்ளே போய் டெப்த்தாக உள்ளே போகும்போது பேக்ஹெண்டில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இதில் என்னென்ன ரன் ஆகிட்டுருக்கு, அதை எப்படி வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ஃபோனுக்கு இந்த ஸ்பார்க் வாய்ஸை எப்படி கொண்டாடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பார்க் வாய்ஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோனை வந்து முதல்ல ரூட் பண்ணணும். இந்த ரூட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபோன் வந்து இப்போ பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதுகாப்பாக இருக்காது. ஏன்னா ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணுறது ஈஸி. ஏன்னா என்ன தான் செக்யூரிட்டி இப்போ கம்பெனி நீங்கள் கொடுத்துருக்க வாய்ஸ்னாலையும் இல்லை ஆண்ட்ராய்டு இது யூஸ் பண்ணுறதுனாலோ இந்த ஹேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணுறது ஈஸியாக ஹேக் பண்ணிடுறாங்க. ஆனால் நீங்கள் ரூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோடய நீங்களே உங்கள் வீட்டு கதவை ஓப்பன் பண்ணி கொடுத்த மாதிரி தான். ஏன்னா இப்போ லாக் பண்ணியிருக்கீங்க, அந்த லாக்கையும் உடச்சி வந்து திருட வரான் உங்கள் வீட்டுக்கு. ஆனால் நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு விட்டு வெளியே போயிட்டீங்க, திருடம் ஈஸியாக வந்து திருடிட்டு போயிடுவோம். அதே மாதிரி தான் ரூட் பண்ணுறது, அதே மாதிரி தான் ஈஸியாக நீங்கள் ஓப்பன் பண்ணி டோரை ஓப்பன் பண்ணி விட்டீங்க, உங்கள் ஹேக் பண்ணிடுவாங்க. உங்கள் அக்கௌண்ட்டை ஈஸியாக வந்து ஹேக் பண்ண முடியும், உங்கள் ஃபோனையே அவங்க கண்ட்ரோலுக்கு எட்டு வர முடியும். இந்த ஸ்பார்க் வாய்ஸ் யூஸ் பண்ணுறதில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபியூச்சர் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு உங்கள் எம்ஐயூஏ தர ஃபியூச்சரை விட இந்த ஸ்பார்க் வாய்ஸ் இதை மாதிரி இருக்க நிறைய வாய்ஸ் தர ஃபியூச்சர் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபியூச்சர் இருக்கும். ஆனால் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேள்விக்குறியாகவே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஃபோன் கம்பெனிக்காரங்க அவங்க என்ன தானே ரிசர்ச் பண்ணி தர அந்த வாய்ஸ்லேயே வந்து செக்யூரிட்டி வந்து பாதுகாப்பாக இல்லாமல் இருக்குது. ஆனால் தேர்ட் பார்ட்டி ஒரு டெவலப்பர் பார்த்தீங்கன்னா இல்லீகலாக நம்ம பார்த்திங்கன்னா இதை வந்து அன்னோன் சோர்ஸ்லேருந்து குரோம்லேருந்து தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். டைரெக்டாக வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணி இல்லை வந்து வாங்க போகிறதில்ல, கீ ப்ராடக்ட் கீழெலாம் வாங்குறதில்ல. இது டைரெக்டாக நம்ம வந்து தேர்ட் பார்ட்டிலேருந்து டவுன்லோட் பண்ணி கொடுக்குறங்காட்டி அதில் சோர்ஸ் என்னென்ன இருக்குமா, மால்வேர் என்னென்ன இருக்கும் அதெல்லாம் நமக்கு தெரியாது. நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வந்து கஸ்டமைஸ் ரோம் பண்ணி நீ பூட்லாக் அன்லாக்கர் பண்ணி என்ன தான் பண்ணிங்கனாலும் ரூட் பண்ணாலும் உங்கள் ஃபோன் வந்து சேஃப்டியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, சேஃப்டி இருக்காதுன்னு தான் சொல்வேன். 100% நீங்கள் இது பண்ண உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இருந்தாலும் இது பண்ணலாமா வேணாமா நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பண்ண வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபோன் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஒரு ஓஎஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் வர வரைக்கும் அந்த ஓஎஸ் யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்டேட் வரலன்னா அந்த ஓஎஸ் யூஸ் பண்ணுங்கள். செக்யூரிட்டி வந்து அதில் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும், ஏன்னா செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்துட்ருப்பாங்க. நீங்கள் தேர்ட் பார்ட்டியாக ஒரு வாய்ஸ் போய் டவுன்லோட் பண்ணி அதை வந்து உங்கள் கஸ்டமைஸ் ரோம் பண்ணி ரூட் பண்ணி அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறத விட இது அதிக ஃபியூச்சர் இருக்கும். ஃபியூச்சர் என்ன பிரயோஜனம், உங்களுக்கு சேஃபாக இருக்கணும், உங்கள் டேட்டாலாம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி ரூட் பண்ணுறதையும் தவிர்க்கணும். இந்த மாதிரி அடுத்த தேவையில்லாத வாய்ஸையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது தவிர்க்கணும். நம்ம லேப்டாப் அந்த மாதிரி வந்து வாய்ஸ் ஆகுனா மாற்றுற மாதிரி இதுலேயும் மாற்றலாம். ஆனால் இதில் வந்து கரெக்டாக நீங்கள் மாற்றலைன்னா உங்கள் ஃபோன் வந்து டெத்தாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆகும், ஏதோ இஷ்யூஸ் ஹார்ட்வேரில் இஷ்யூஸ் வரும், அந்த மாதிரி ஏதோ இஷ்யூஸ்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக நம்ம பூட் பண்ணணும். இது எப்படி பூட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அந்த எப்படி இந்த வாய்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம இது பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்னும் வரப்போகிற வீடியோஸ்லையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ சேஃப்டியாக இருங்க. இந்த மாதிரி அன்னோன் சோர்ஸ்லாம் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இது நான் சொல்கிறது ரெக்கமெண்டாக சொல்கிறேன், இந்த அன்னோன் சோர்ஸில் இருந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.